हेलो फ्रेंड्स वेलकम टू माय जरहर्स किचन இன்னைக்கு வந்து வீட்லயே எப்படி ரசப்பொடி தயார் பண்ணலாம் அதுல எப்படி சிம்பிளா ரசம் வைக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் இந்த ரசப்பொடியை பொறுத்த வரைக்கும் நீங்க 1 मंथக்கு கூட ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம் இப்போ நாம ரசப்பொடி செய்ய போறோம் அதுக்கு இந்த 8 பொருட்கள் தான் தேவை ரொம்ப சிம்பிளா வீட்லயே ரெடி பண்ணி வெச்சிரலாம் அதுக்கு நான் ஒரு பானை ஹீட் பண்ணியிருக்கேன் तवरंपरुप ना एंत अलव अभी ना सोलें अलव नहीं किणमी अब किण्लें सम अलव ना वो इतनी और चटनी चटनी अंदमि करंदी की और करंदी तवरंपरुप और करंदी एलिए कुमिची पोटर और करंदी मल्ली एड़ुत्तिरुक्केन् सीरकम् इदुक्कु करंदी मिळगुम् ओरु करंदी इंद करंदिल नल्ला कुमिच्चु वच्चि वत्तल एड़ुत्तिरुक्केन् अदे मारि करुवप्पिळै इल्लैना ओरु 10 वत्तल अप्पडिनु ञापकम् वच्चुकोंगा इदै नम्म वरुत्तुक्कलाम् इदै वरुत्ताम नल्ल वेयिल्ल काय पोट्टु अप्पडियेम नम्म अरच्चि वच्चुक्कलाम् इदै वेयिल समयमा इरुक्कनाल ना लैट्टा हीट पण्रेन् இது வந்து ரொம்ப கொன்னிர மாதிரிலாம் வறுபடணும் அப்படின அவசியம் இல்ல ஓரளவு அதல போட்டானே ஒரு फ्लेவர் வருது பாருங்க அந்த மாதிரி வந்தா போதும் இப்போ நம்ம மிளகு போட்டுக்கலாம் மிளகு வெடிக்கவும் பாத்துக்கோங்க அதாவது ஓரளவு எல்லா பொருளும் பதமா ஹீட் ஆனா போதும் அப்புறம் சீரகம் போட்டுக்கலாம் அதாவது மிக்ஸில வந்து நம்ம அரைக்கும் போது அரைபடணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம இத வறுக்குறோம் இல்லனா வெயில்ல கூட நம்ம காய வச்சுக்கலாம் अरेपड़ा कष्टपड़े स्टव आन पड़े आफ्लता हीटल वरीपटा ओर मुन आना विटर अभी इलेटा सूड़पड़े अदक्रम वो पारें और मेरे सल सलपा टाइम नम आफ सेकल नम आरे वी अरेको अरेको वो नम रोम मैं अरे अभी अरेचो अब कुल कुलो रसम साधारण तेली असंसा इंदा अंत रसम रोमे ना रोम रेमा इलाम और उमी पद नम अरे नम अरे मिक्सि जारक தேவையான ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் நம்ம ஹீட்ல போடக்கூடாது அதனால தான் நான் அரைக்கும் போது போடுறேன் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு இதுதான் சரியான பதம் இந்த அளவுக்கு இப்படி நான் தான் சொன்னேன் உமி மாதிரி இருக்கணும் அப்படினு இதுதான் சரியான பதம் இப்போ நமக்கு கமகமன நல்ல ஒரு வாசனையோட ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம 15 நாள் ஒரு மாசத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி நல்ல காஞ்சு போகாத ஒரு டப்பால நல்ல ஆற வச்சு போட்டு வச்சிட்டோம்னா டக்கன் நம்ம ரசம் செஞ்சிரலாம் இது வந்து ரொம்பவே சுவையா இருக்கும் ओरल அப்புறம் இப்போ வந்து நான் 5 பேருக்கு தேவையான அளவுக்கு ரசம் செய்யறதுனால பொடி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இப்படி போட்டுக்கணும் போட்டுட்டோம் இப்போ இதெல்லாம் கலக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் உப்பு எல்லாம் போட்டு நம்ம நல்லா கரைச்சு வெச்சிட்டோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கேன் அது ஹீட் ஆன உடனே கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்ப எல்லாம் வந்து ஆயில் தேவைப்படாது ஆயில் ஹீட் ஆன உடனே அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அதோட சேர்த்து ஒரே ஒரு வத்தல் கொஞ்சம் கருவேப்பிலைக்கு போட்டுக்கலாம்
இப்போ பொரிஞ்சிருச்சு நம்ம கரைச்சு வச்சிருக்கிறத அதல ஊத்திக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது ஓரளவு நம்ம சிம்லயே தான் வச்சிருக்கணும் இது ஓரளவு நல்ல நரைச்சி ஓர மட்டும் லைட்டா கொதிக்கும் போது நம்ம அடுத்து கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல ஒரு நரைச்சிக்கிட்டு லைட்டா கொதி வர ஆரம்பிக்குது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொத்தமல்லி தலைகளை அது அந்த காம்போட தான் ரசத்துக்கு போடணும் அப்பதான் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ கடைசியா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம ஆஃப் பண்ணிரலாம் அப்பதான் தெளிவா நல்லா இருக்கும் ரசப்படியில ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா ஜெர்காஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்